மாதவரம் அருகே இளைஞர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமானவரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த மாதவரம் பொன்னியம்மன் மேடு பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அதே பகுதியில் பால் பாக்கெட் போடும் வேலை செய்து வந்தார். அதேபோல் வினோபாஜி தெருவை சேர்ந்த வெங்கடேஷன் அதிகாலையில் பேப்பர் போடும் வேலை செய்து வருகிறார். இதனிடையே தொழில் போட்டியில் வெங்கடேஷனுக்கும் ரமேஷுக்கும் தகராறு ஏற்பட்டு இருவரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரமேஷ் மீது வெங்கடேஷன் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த புகாரை அடுத்து காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ரமேஷை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்ததாக தெரிகிறது. இதனால் பயந்து போன ரமேஷ் பெரம்பூர் லோக்கோ அருகில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரமேஷ் மரணத்திற்கு வெங்கடேஷன் தான் காரணம் என்றும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உறவினர்களும் பொதுமக்களும் 100க்கும் மேற்பட்டோர் மாதவரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பர் கொடுத்திருக்கிறார், குட்டியோட நம்பர் கொடுத்திருக்கிறார். அவங்க டெய்லியும் பால் போட்டுருக்காங்க, டெய்லியும் பால் போடுறாங்க சார். பால் குடுத்துல வாங்கல வந்து சின்ன பிரச்சனை சார். அவர் அடியா அடிச்சிருக்கிறான் சார், இறந்து போனவங்க அடிச்சுக்கா சார். சூசைட் பண்ணிட்டா போல, இப்ப நீங்க இறந்து இறந்து போயிட்டா போல. ரெண்டரை மணி